yasyechhayaiva bhuvanani samudbhavanti tishthanti yanti ca punarvilayam yugante tasmai samasta phalabhoga nibandhanaya nitya prabuddhamuditaya namashivaya. உலகத்திலே அநேகம் பேருக்கு நாம் சாஸ்திரத்தில் சொன்ன மாதிரி சாதன அனுஷ்டானம் செய்தாலும் கூட அந்த ஃபலம் மட்டும் எங்களுக்கு ஏன் கிடைக்கிறதில்லை? முந்தி மகான்கள் எல்லாரும் அந்த சாதனங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணி அந்த சாஸ்திரத்தில் சொன்ன ஃபலத்தை எல்லாம் அடைஞ்சார்களே, எங்களுக்கே அந்த ஃபலம் கிடைக்கிறதில்லை, நாங்களும் அப்படியே பண்ணிட்டுருக்கோமே அப்படின்னு சில வாளுக்கு ஒரு பிரச்சனை. அதாவது மகான்கள் மகர்ஷிகள் எல்லாரும் தபஸு பண்ணிகின்றிருந்த தபஸு பண்ணுறவனுக்கு இருக்கக்கூடிய தகுதி முதல்ல பொறுமை. யார் நம்மளை என்ன சொன்னாலும் அதை பற்றி நாம் யோசிக்கக்கூடாது. சிலவா நம்மளை நிந்தனை பண்ணுவான், சிலவா நம்மளை பிரசம்சை பண்ணுவான், நம்மளை பார்த்தா சிலவா கேலி பண்ணுவான். அது எதுக்கும் நாம் கொஞ்சம் கூட மனசுக்கு வைத்து கொள்ளக்கூடாது. மகான்களுக்கு அப்படி இருந்தது, நம்மளும் ஒரு மாதிரி அப்படி இருக்கோம், நமக்கும் அந்த பொறுமை இருக்கு. அதேபோல் அவ எந்த சுகத்தையும் அனுபவிக்கலை, நல்ல படுக்கையில் படுத்துக்கணும், ஏசி ரூம் வேணும், ஷவர் பாத் வேணும், அந்த மாதிரி அது எதையும் அவ விரும்பலை. நம்மளும் ஒரு ஒரு சமயத்தில் அப்படி தான் இது எதையும் விரும்பாமலேயே இருக்கும். அவளும் வெயில் மழை குளிர் இது எதையும் பார்த்துக்கிறதில்லை, நம்மளும் ஒவ்வொரு சமயம் அதையும் பார்க்கறதில்லை. அவள் எப்பவும் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தா, நம்மளும் தியானம் பண்ணுறோம், தியானம் பண்ணுறதில்லைன்னு எப்படி சொல்கிறது? அநேகம் பேர் சொல்லுவா, நான் பூஜை அறையில் போனாக்க வெளியில் வரத்துக்கு 3 மணி நேரம் ஆகும், அது கம்மி ஆகாது, 8 மணிக்கு போனால் 11 மணிக்கு தான் வருவேன், அப்போ 10.5 மணி நேரம் தியானம் பூஜை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க போல் இருக்கு. அப்போ இந்த மாதிரி பொறுமை, எந்த சுகத்தையும் விரும்பாமல் இருக்கிறது, வெயில் மழை இதெல்லாம் பொறுத்துக்கிறது, தியானம் பண்ணுறது, இதெல்லாம் மகர்ஷிகள் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலோ அதெல்லாம் நம்மளும் பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட அவளுக்கு கிடைச்ச பலன் மட்டும் நமக்கு கிடைக்கிறதில்லை. அவளுக்கு பெரிய பெரிய சித்திகள் கிடச்சிக்கிட்டு இருந்தது, அணிமா மகிமா செய்வா லகிமா கரிமா ததா பிராப்தி பிராகாமியமீசித்வம் வசித்வஞ்சாஷ்ட சித்தய, இந்த மாதிரி சித்திகள் எல்லாம் அவளுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்தது, நமக்கு ஒரு சித்தியும் கிடையாது. அவளுக்கு இன்னும் போனால் ஆத்ம ஞானமும் கிடச்சிக்கிட்டு இருந்தது, எங்களுக்கு எந்த ஞானமும் இல்லை. என்ன காரணம்? சாதன அனுஷ்டானம் ஒரு போலேயே இருந்தாலும் பலத்தில் வித்தியாசமாகறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பல பேருக்கு ஒரு பிரச்சனை இந்த காலத்து. ஆனால் இந்த பிரச்சனைக்கு
ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் ஜவாப் சொல்லிவிட்டார்கள். இன்னைக்கு நாம் ஒன்றும் இதுக்கு ஜவாப் தேட வேண்டிய தேவையே இல்லை. அவளே சொல்லியாச்சு. அவ என்ன சொன்னா அங்கத்தை நாம் இப்போ நினச்சிக்கணும். அவ சொன்னத்தை பார்த்தாக்க நம்ம யாரும் ஒழுங்காக இல்லைன்னு நம்ம ஒழுங்கு ஆகணும். அதுதான் விஷயம். என்னான்னு கேட்டால் பொறுமைன்னு வந்தது. நம்மளும் பொறுமையோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்மளுடைய பொறுமை எப்படின்னு கேட்டாக்கு இன்னொருத்தன் நம்மளை பற்றி ஏதாவது தப்பிதமாக பேசுகிறான், அப்போ நம்ம பேசாமல் இருக்கோம் பொறுமையோடு இருக்கோமுன்னாக்கே திருப்பி அவனுக்கு சொல்கிறதுக்கு சக்தி இல்லாததுனால நம்ம பொறுமையோடு இருக்கோம். நமக்கு திரும்ப அந்த மாதிரி அவனுக்கு சொல்கிறதுக்கு சக்தி இருந்தால் நாம் பொறுமையோடு இருக்க மாட்டோம். நம்மளை ஒருத்தன் அடிக்க வரான் பேசாமல் இருக்கோம், ஏன்னு கேட்டாக்க திருப்பி அவனை அடிக்கிறதுக்கு சக்தி இல்லை. ஏன்னா நம்ம ஒரு அடி கொடுத்தாக்க திரும்ப நாலு அடி கொடுப்பான். இந்த ஒரு அடியை வாங்கி பேசாமல் இருந்தால் தேவையில்லை, திருப்பி ஒன்று கொடுத்து நாலு வாங்கிறதை விட ஒன்று வாங்கி பேசாமல் இருந்தால் தேவையில்லை. அங்கிறதுக்காக நம்ம பொறுமையோடு இருக்கோமே வடிய வாஸ்தவமாக அவா இருந்த பொறுமையோடு நம்ம இல்லை. அதே மாதிரி வெயில் மழை இதெல்லாம் நம்மளும் பொறுத்துக்கிறோம்னு சொல்கிறோம், எதுக்காக அப்படின்னு கேட்டாக்கு இவர் தான் உபன்யாசகர், பேங்க் வேலையில் இருக்கேன்னு சொல்கிறார். பேங்க் வேலையிலையே பேங்க் வேலை இருக்கேன்னு சொல்கிறார். இப்போ அவரை போய் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் போட்டுட்டாருன்னு வச்சுங்க, பேசாமல் அங்கே போக வேண்டியது அப்படியா? வெயிலோ குளிரோ எதையும் பார்க்காதக்கு அங்கே போய் ஜாயின் ஆக வேண்டியது அப்படியா? நான் போகமாட்டேன் அப்படின்னு அவரால் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாரானக்க வேலை போயிடும். அதனால் வேலை போகக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிறோமே விடிய வாஸ்தவமாக நம்ம பொறுத்துக்கிறது இல்லை. அதே மாதிரி தியானம் பண்ணுறோம்னு சொல்கிறேன். உள்ளே போய் எட்டு மணிக்கு உள்ளே போய் பதினோரு மணிக்கு வெளியில் வர்றாராம். ஆனால் அந்த மூணு மணி நேரம் அவர் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்டாக்கு அந்த மூணு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் மொபைலில் பேசிக்கிட்டு இருந்தார். யாருக்கும் தெரியாது. தியானம் எதை பற்றி தியானம் அப்படின்னு கேட்டாக்கு இந்த பேங்கில் எவ்வளோ போட்டிருக்கேன், அதில் எவ்வளோ போட்டிருக்கேன், இப்போ எதில் இன்ட்ரெஸ்ட் எங்கே ஜாஸ்தி கொடுக்குறா, இப்போ ஷேர் விலை எப்படி இருக்குது, எந்த ஷேர் வாங்கினா எப்படி ஆகும், அதில் தான் தியானம் போயின்ட்டுருக்கு. இப்படியா பகவானை பற்றி தியானம்ங்கிறது இல்லை. அப்போது நீங்கள் சொல்கிறது மட்டும் மகர்ஷிகள் பண்ணின மாதிரியே நானும் பண்ணிட்டுருக்கேன், ஆனால் அவளை கிடைச்ச பலன் எனக்கு ஏன் கிடைக்கலை எம்னு கேட்டாக்கி அவா எந்த பாவனையில் பண்ணிகிட்டு இருந்தாலோ அந்த பாவனையில் நீங்கள் பண்ணுறதில்லை. உங்கள் சமாச்சாரம் வேறு விதமாக இருக்கு. க்ஷாந்தன் க்ஷமயா குருஹோச்சித சுகந் தியக்தன் சந்தோஷத்தா சோடா துஸ்ஸஹ சீதவாத தபனக்லேஷா ந தப்தந்தபா தியாதம் வித்த மகர்நிசம் நியமித பிராணைர் ந சம்போப்பதம். தினம் பணத்தை பற்றித்தான் சிந்தனை பண்ணிகிட்டு தியானம் பண்ணிகிட்டு இருந்தோமே அப்படியா பரமாத்மாவை பற்றி தியானம் பண்ணவே இல்லை. தத்தத் கர்ம கிருதம் எதேவ முனிபிகி தைஸ்தை ஃபலைர் வஞ்சிதாக அவா பண்ணினத்தை தான் நம்மளும் பண்ணினோம், பலத்தில் மாட்டும் நம்ம ஏமாந்து போயிட்டோம். அவளுக்கு கிடைச்ச பலம் நமக்கு கிடைக்கலை. காரணம் இது தான். உங்களுக்கு பொறுமை எப்படி இருக்கணும்னு கேட்டாக்கே
காளிதாசன் குமார சம்பவத்தில் சொன்னான், சிவன் தபஸு பணியின்றிருந்த சமயத்தில் ஹிமவான் தன்னுடைய பொண்ணான பார்வதியை அந்த சிவனுடைய பரிச்சரியைக்காக வைத்தான். பார்வதி சின்ன பொண்ணு, அந்த சிவனுடைய பரிச்சரியைக்காக வந்தா, பரிச்சரியை பண்ணிக்கிட்டு இருந்தா. இந்திரனுக்கு வந்து அவ ரெண்டு பேரையும் சேர்க்கணம்ங்கிற அபிப்பிராயம், அதனால் மன்மதனை அனுப்பிச்சான் அவ ரெண்டு பேரையும் சேர்த்துன்னு சொல்லி. மன்மதன் வந்தான், அவன் காரியம் நடக்கலை. அப்போது காளிதாசன் ஈஸ்வரனை பற்றி ஒரு வார்த்தை சொன்னான், விகாரஹேதௌ சதி விக்ரியந்தே ஏஷான் நச்சேதாம் சித ஏவ தீராஹ. விகாரஹேதௌ சதி, மனசுக்கு விகாரத்தை உண்டாக்கக்கூடிய பொருள் எதிர்க்க இருந்தாலும் கூட எவனுடைய மனசில் எந்த விதமான விகாரம் உண்டாகாதோ அவன்தான் மகான். அதனால் பரமசிவன் மகான். விகார ஹேதுவான அந்த பார்வதி எவ்வளவுதான் அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றினாலும் அவர் மனசில் எந்த விதமான விகாரம் உண்டாகலை. அதனால் எப்படி இருக்கணும்னு கேட்டாக்கு, உங்கள் எதிர்க்கே மாம்பழம் கூடை கொண்டு வச்சாலும் கூட நீங்கள் ஒரு மாம்பழத்துக்கும் ஆசைப்படாவிட்டால் அப்போது உங்களுக்கு அதில் ஆசை இல்லைன்னு அர்த்தம். உங்கள் எதிர்க்கே மாம்பழம் கூடை கொண்டு வச்சுட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கு, நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டேனாக்கு, அப்போது உங்களுக்கு எந்த விதமான ஒரு தைரியம் இல்லை, தீரத்தம் இல்லை. இந்த நம்முடைய பொறுமை எல்லாம் அந்த மாதிரி முடியாததுனால பேசாமல் இருக்கோமே. இப்படியா சக்தி இருந்தும் நம்ம பேசாமல் இருக்கிறதில்லை. சக்தி இருந்து பேசாமல் இருந்தால், ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் அவன்தான் தீரன். வாஸ்தவமாக இந்த லோகத்தில் உண்மையான மகான் யாருன்னு சொல்லலாம்னாக்கு, சாஸ்திரத்தில் சொன்னா பொன் பெண் இந்த ரெண்டில் எவனுக்கு மனசு இல்லையோ அவன்தான் மகான். பொன் பெண் வேதாத்வேதா பிரமஞ்சக்ரே காந்தாசு கனகேஷுச்சா. இந்த லோகத்திலே மனுஷன் கீழே விழறது இந்த ரெண்டு பொருள். அதுக்கு உங்களுக்கு உதாரணம் ராமாயணத்தில் ராவணன், மகாபாரதத்தில் துரியோதனன். பெண்ணுக்காக ஆசைப்பட்டு ராவணன் நாசமானான், சம்பத்துக்காக ஆசைப்பட்டு துரியோதனன் நாசமானான். இந்த ரெண்டிலையும் எவனுக்கு மனசு போகிறதில்லையோ அவன் சாட்சாத் பரமாத்மஸ்வரூபந்தான். வேதாத்வேதா பிரமஞ்சக்ரே காந்தாசு கனகேஷு ச தாசு தேஷ்வப்யநாசக்த சாட்சாத் பர்கோ நராகிருதி. இந்த ரெண்டிலையும் எவனுக்கு ஆசை இல்லையோ அவன் உண்மையான மகான். மனுஷன் கீழே போகிறது இந்த ரெண்டு நாளத்தான். அதனால் நாம் எப்பவும் கூட நம்ம மனசில் இந்த மாதிரி விஷயத்திலே எந்த விதமான ஒரு ஆசை உண்டாகாதுக்கு பண்ணிக்கணும். அது எப்படி முடியும்? அநேகம் பேருக்கு பிரச்சு, சுவாமிஜி நீங்கள் சொல்கிறதெல்லாம் முடிய மாட்டேங்கிறது. ஆமாம், முடிய மாட்டேங்கிறதுங்கிறது வாஸ்தவம். முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சால் முடியாதது ஒன்றும் இல்லை, பிரயத்னம் பண்ணினால் முடியாதது ஒன்றும் இல்லை. பிரயத்னம் தீவிரமாக இருக்கணும், அவ்வளவுதான்.
பகவத் பாதால் அநேக இடங்களில் அநேக விதமாக இந்த விஷயத்திலே நமக்கு பிரபோதம் பண்ணியிருக்கார். ஏதன் மாம்சவசாதி விகாரம் மனசி விசிந்தைய வாரம் வாரம். இதில் என்ன இருக்கப்பா, அஸ்தி மாம்சம் ரத்தம் தவிர வேறு என்ன இருக்குது, அதை பார்த்து ஏன் மோகிக்கிற, அதை மனசில் திரும்ப திரும்ப யோசனை பண்ணு. இதுக்காக நான் இதை பார்த்து மோகப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப பாவிச்சுக்கோ, இதில் உனக்கு மோகம் வராது. பணம் சம்பாதிக்கிறேங்கிற எவ்வளவு பணம் சம்பாதிப்பாய், சம்பாதிச்சு என்ன பண்ணுவாய், பணம் சம்பாதிக்கிறதுலே என் அலம் புத்தி யாருக்காவது வரதோ போரும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் வராது. ஏகோ வஷ்டி சதம் சதி தசசதம் லக்ஷம் சஹசிராதிபா லக்ஷே சக க்ஷிதிபாலதாம் க்ஷிதிபதிர்வித்தே சதாம் வாஞ்சி. 10 ரூபாய் இருக்கிற போது 100 கிடச்சா போகும்னு தோணும், 100 கிடச்ச போது 1000 கிடச்சா போகும்னு தோணும், 1000 கிடச்ச போது 10000, 10000 கிடச்சா லட்சம், லட்சம் கிடச்சா கோடி, கோடி கிடச்சா இன்னும் அதுக்கு மேலே. அதனால் பணத்தில் திருப்திங்கிறது யாருக்கும் இருக்காது. ஆனால் அவ்வளவு சம்பாதிச்சு பண்ண போகிறது என்ன என்ன, ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆனாலும் ஒரு அதி ஏழையானாலும் அவள் சாப்பிட்ற அளவு ஒன்று தானே. கோடீஸ்வரன் தங்க கட்டிகள் சாப்பிடுவானா, அவங்ககிட்ட தங்க கட்டிகள் இருக்குன்னு அதையும் சாப்பிடுவானா, இல்லை இந்த ஏழையானவன் மண்ணை சாப்பிடுவானா, அவனும் சாதம் தான் சாப்பிடுவான், இவனும் இவ்வளவு சாதம் தான் சாப்பிடுவான். அப்போ அவ்வளவெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம், செலவா பணத்தை சேர்த்து வைப்ப, தான் அனுபவிக்கவும் மாட்டான், பிரத்தியானவனுக்கு தானமும் பண்ண மாட்டான். அவளை நாம் என்னன்னு சொல்றது, அவன் ஆஸ்திகனா நாஸ்திகனா, ஆஸ்திகனானால் தானம் பண்ணி செலவு பண்ணணும், நாஸ்திகனானால் தானாக அனுபவிக்கணும், தானும் அனுபவிக்கிறதில்லை பிரத்தியானம் தானமும் பண்ணுறதில்லை. ஆஸ்திக்யஞ்சே தனமகிலமப்யர்த்திசாத் கர்த்தும் அர்ஹம் நாஸ்திக்யஞ்சே ததபி போகவிதையா அனுபவித்தது. ரெண்டும் பண்ணுறதில்லைன்னா இவன் யாருன்னு சொல்கிறதே நமக்கு தெரியலையே, இவன் ஆஸ்திகனா நாஸ்திகனான்னு சொல்லி. ஆனால் வாஸ்தவமாக உனக்கு பணத்து மேலே ஆசை இருந்தால், உண்மையாக எந்த அளவுக்கு ஆசைன்னு கேட்டாக்கு, என்னுடைய பணத்தை நான் சத்தத்துக்கு அப்புறம் கூட என் தலையிலே கட்டி கொண்டு கொண்டு போவேன் என்கிற இந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசை இருந்தால் அதுக்கு ஒரு வழி உண்டு, நாங்கள் ஒரு வழி சொல்கிறோம், அந்த மாதிரி செய்யுங்கோ, போகிறப்பவும் நீங்கள் தலையில் கட்டிக்கிட்டே போகலாம். என்ன வழி அப்படின்னு கேட்டாக்க, இன்றைக்கி சத்பாத்திரத்தில் தானம் பண்ணுங்க. மிருதோ பியர்த்தன்னமோக்ஷ்யாமி பத்வானேஷ்யாமி மூர்த்தனி இதி சேத் சுதுருடா புத்தி பாத்திரே தேயமசங்கிதம். வாஸ்தவமாக உங்களுக்கு நான் போனதுக்கப்புறம் என்னுடைய சொத்து என் கூடையே வரணும், என் பணம் என் கூட வரணும் அப்படின்னு நீங்கள் இருந்தால் இன்றைக்கி சத்பாத்திரத்தில் தானம் பண்ணுங்கோ. நல்ல வேதம் படித்தவர், நல்ல சாஸ்திரம் படித்தவர், நல்ல யோக்கியர், பகவத் பக்தர், ஏழை, இந்த மாதிரி சத்பாத்திரத்தில் தானம் பண்ணுங்க. பகவான் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி தாத்தவியமிது யத்தானம் தீயத்தே அனுபகாரிணே தேசே காலே ச பாத்திரே ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். தானம் பண்ணணுங்கிறது என்னுடைய கடமை, ஏன்னா பகவான் எனக்கு ஐஸ்வர்யம் கொடுத்திருக்க, ஐஸ்வர்யம் கொடுத்திருக்கிற போது இப்போ நான் தானம் பண்ணாட்டி
நான் ரொம்ப பாவி ஆயிடுவேன். அதனால் என்னுடைய கடமை தானம் பண்ணுறது. இந்த திருஷ்டியிலே தாராளமாக தானம் பண்ணுங்க. யாராவது ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம்னு வந்தாக்கே தாராளமாக தானம் பண்ணுங்க. ஒரு பையன் படிக்கிறேன்னு சொல்கிறான், ஏழையாக இருக்கான், புத்திசாலியாக இருக்கான், அவனை படிப்பிச்சுங்கோ, படிப்பியுங்கோ. ஒரு அன்னதானம்னு சொல்கிற, அன்னதானத்துக்கு தானம் பண்ணுங்கோ. கோயில் கட்டுறவங்க வர்றா, தாராளமாக தானம் பண்ணுங்கோ. ஆனால் ஒருத்தர் வந்து கள்ள கொடுக்குறேன் ரூபாய் கொடுங்கன்னு மட்டும் கொடுக்காது. அதுலேயும் விவேகம் வேணும். தேசே காலே ச பாத்திரே ச, அதுக்கு தான் பாத்திரே ச அப்படின்னு சொன்னோம். அபாத்திரத்தில் தானம் பண்ணக்கூடாது. அகாரியம் அதர்மம் பண்ணுறேன் அப்படின்னு வந்தால் அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. நீ செய்யக்கூடிய அதர்மத்துக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் ஒன்றும் உனக்கு கொடுக்க மாட்டேன். நீ செய்யக்கூடிய நல்ல காரியத்துக்கு நான் என்ன வேணுமானாலும் சப்போர்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி நாம் சத்பாத்திரத்தில் தானம் பண்ணினால் அதுதான் நிஜமாக நம்ம கூட வரும். நாம் இந்த ஜென்மத்திலே எப்படி சுகமாக இருக்கோம், போன ஜென்மத்தில் நிறைய தானம் பண்ணியிருக்கோம், நிறைய தர்மம் பண்ணியிருக்கோம், நல்ல காரியங்களை பண்ணியிருக்கோம், அதனால் இந்த ஜென்மத்தில் சுகமாக இருக்கோம். அது நன்றாக உணர்ந்து இப்போவும் அதை விட இன்னும் அதிகமாக தானம் தர்மம் பண்ணி அடுத்த ஜென்மத்தில் இன்னும் உத்தமமான ஸ்திதியை அடையணுங்கிற பாவம் நமக்கு வரணும். அப்போதான் நாம் விவேகி அப்படின்னு சொல்ல முடியும். அது இல்லாததுக்கு நான் ஒருத்தனுக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருந்தால் இந்த சொத்து யாருக்காக? சாஸ்திரத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா, இந்த பணக்காரன் நிறைய சொத்து சேர்த்து 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 வைக்கிறானே, வாஸ்தவமாக அவனுடையது தானே அது? கிடையாது, அவனுடையது கிடையாது. அது வேறு எவனுக்கோ போகிறது, இவன் காவல். பேங்கில் கோடிக்கணக்கான ரூபா இருக்கு, அதெல்லாம் மேனேஜருடையதா? காவலுக்கு தான் மேனேஜர் இருக்கார், அவருடைய ஒரு காசும் கிடையாது அதில். அதே மாதிரி தான் இவன் சமாச்சாரமும். இவன் வாஸ்தவமாக யாருக்கு தானம் பண்ணுறானோ அது இவனுடையது, இவன் எது தான் அனுபவிக்கிறானோ அது இவனுடையது, மீது இவனுடையதில்லை. யத்ததாசி விசிஷ்டேபியோ யதஸ்நாசி தினே தினே தத்தே வித்தமஹம் மன்யே பரமன்யஸ்ய ரக்ஷசி. எது உன் கையால் தானம் பண்ணுறியோ, எது நீ அனுபவிக்கிறியோ, அது மட்டும்தான் உண்மையாக உன்னுடையது. இனி மீதி நீ எல்லாம் சேர்த்து வைக்கிறியோ அது உன்னுடையதில்லை. அது எவனுக்கு சேரப்போகிறதோ தெரியாது, அவன் என்ன பண்ண போகிறானுங்கிறதும் தெரியாது. அவன் எந்த அகாரியத்துக்கு செலவழிக்க போகிறானோ, என்ன பாபகாரியம் பண்ண போகிறானோ அதுவும் தெரியாது. அப்படி இருக்கிற போது நாம் நம்முடைய இந்த விவேகத்தை உபயோகம் செய்து சத்காரியங்களை செய்யறதிலே, சத்கர்மானுஷ்டானங்கள் செய்யறதிலே, தான தர்மங்கள் செய்யறதிலே நம்ம ஐஸ்வர்யத்தை விநியோகம் பண்ணணுமே வழியா, அது அப்படியே வச்சிருக்கிறதுல அர்த்தமே இல்லை. இந்த மாதிரி நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னு கேட்டாக்கே, இந்த பொறுமை சீதோஷ்ணாதிகள் பொறுத்துக்கிறது, தியானம் பண்ணுறது என்கிறது எது உண்டோ, இதெல்லாம் மகர்ஷிகள் எந்த விதமான பாவத்தில் பண்ணினார்களோ அதே விதமான பாவத்தில் நம்மளும் பண்ணினால் அவளுக்கு கிடைச்ச ஃபலம் நமக்கும் கிடைக்கும். ஆனால் பாவத்திலே வித்தியாசம் இருக்கிறதுனாலே அவளுக்கு கிடைச்ச ஃபலம் நமக்கு கிடைக்கலை. அதனால் அதே பாவத்தில் அவள் எந்த பாவத்தில் பண்ணினால் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், கேவலம் பகவத் கிருபை வேணும், கேவலம் ஈஸ்வரானுகிரகம் வேணும் என்கிற பாவத்தில் தான் இதெல்லாம் சாதனங்களை அவள் அனுஷ்டிச்சா, அதே பாவத்தில் நீயும் அனுஷ்டானம் செய். ஈஸ்வரானுகிரகம் தான் வேணும், எனக்கு எதுவும் வேண்டாம்
அதே பாவத்தை நீ இந்த சாதனா அனுஷ்டானம் செய்தியானால் உனக்கும் அதே மாதிரி பலன் கிடைக்கும். நீயும் பகவானுடைய பரிபூர்ணமான கிருப்பைக்கு பாத்திரமாகலாம். அதனாலே நாம் எல்லோரும் கூட இந்த தத்துவத்தை நன்றாக புரிந்து கொண்டு சரியான பாவத்தில், கேவலம் ஈஸ்வரானுகிரகத்தை அடையணுங்கிற பாவத்தில் இந்த சாதனானுஷ்டானத்தை செய்து ஈஸ்வர கிருப்பைக்கு பாத்திரமாகணுங்கிறத எல்லோரும் மனசுக்கு ஆக்கிக்கட்டும். அதே மாதிரி எல்லோரும் நடந்துக்கட்டும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். தூத்துக்குடியிலே இந்த வெங்கடாஜலபதி கோவிலில் சாரதாம்பாளையும் சங்கர பகவத் பாதாளையும் நான் 25 வருஷங்களுக்கு முன்னாடி சின்ன கோயிலாக கட்டி பிரதிஷ்டை செய்தோம். ஆனால் அந்த பெரிசாக கோவில் கட்டி 3 சந்நிதியிலையும் திரும்ப கும்பாபிஷேகம் செய்யணுங்கிறது ஈஸ்வர சங்கல்பம். அந்த ஈஸ்வர சங்கல்பத்தினாலே இன்றைய தினம் அந்த காரியம் நடந்தது. இந்த காரியத்திலே அநேகம் பேர் பங்கு கொண்டார்கள், அநேகம் பேர் அந்த பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பண்ணுறேன். பகவானுடைய சேவை இதே மாதிரி விசேஷமாக நடக்கட்டும். எங்கள் பரமகுருநாதர் பிராதஸ்மரணீயரான ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகள் 1926 இங்கே வந்தப்போ இங்கே இருக்கிற மகாஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணினார். அந்த அனுகிரக பலன்தான் அந்த வெங்கடாஜலபதி கோயில். எங்கள் குருநாதரும் ஜெகத்குரு ஸ்ரீமதி அபிமய வித்யா தீர்த்த மகாஸ்வாமிகள் இந்த ஊருக்கு வந்து உங்களுக்கு பரமானுகிரகம் பண்ணினார். அதே மாதிரி நம்ம காலத்திலையும் தூத்துக்குடி மகாஜனங்களுக்கு விசேஷமான ஆசீர்வாதம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தூத்துக்குடிக்கு சிங்கேரி மடத்துக்கு இருக்கிற நீண்ட காலத்து சம்பந்தத்தின் பலன். இதே மாதிரி இந்த குருசிஷ்ய சம்பந்தம் தூத்துக்குடி மகாஜனங்களுக்கும் சிங்கேரி மடத்துக்கும் அவிச்சின்னமாக இருக்கட்டும். சிங்கேரி ஜெகத்குருநாதருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சதா காலத்தில் இருக்கட்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லி, சுவாமி குலத்துவையர் இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும் நடக்கணுங்கிறதுக்காக ரா பகல் கனவு கண்டிருந்தார். எப்பவும் சிங்கேரிக்கு வர வேண்டியது, ஆச்சாரியால் கரங்களிலே கும்பாபிஷேகம் நடக்கணும். இன்றைக்கி இப்போ வரத்துக்கு அவகாசம் இல்லையப்பா, நடக்கும் நீங்கள் போங்க, அப்படி இல்லை ஆச்சாரியால் கரங்களால் நடக்கணும். உங்கள் கும்பாபிஷேகம் தானே நடக்கணும், இல்லை ஆச்சாரியால் கரங்களே நடக்கணும், ஒரே பிடிவாதம். அப்போது அவர் ஜனவரி மாதத்தில் சொன்னேன், ஓய் உங்கள் பிரார்த்தனை அம்பாள் ஏற்றிண்டுட்டா நான் தூத்துக்குடி வரதா தீர்மானம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆச்சாரியால் என்னைக்குங்கிறதையும் சொன்னாக்கே இன்னும் ரொம்ப சந்தோஷமாகும் அப்படின்னார். 3 5 மாதம் முன்னாடி சொல்லிவிட்டேன், 3 பண்ணுறேன் நான் சொல்லி 5 மாதம் முன்னாடியே சொல்லியாச்சு. அதை கேட்ட உடனே அவருக்கு பிரம்மானந்தமாகிடுத்து, கொதிச்சு விட்டார். ஆச்சாரியால் வரப்போகிறான்னு சொல்லி அது அம்பாள் இன்றைய தினம் அதை நடத்தினாள். சாரதா பரமேஸ்வரி, அந்த வெங்கடாஜலபதி, சங்கர பகவத் பாதாள், இந்த 3 சந்நிதியும் இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இங்கே அமைஞ்சுடுத்து இங்கே இருக்கிற மகாஜனங்களுக்கு பரிபூர்ணமான பகவத் கிருபை அடையிறதுக்கு அவகாசம் ஏற்பட்டுடுத்து அந்த சந்நிதியிலே எல்லோரும் விசேஷமாக சேவாதிகளை கைங்கரியத்தை நடத்தி அந்த பகவானுடைய பரிபூர்ணமான கிருபைக்கு பாத்திரமாகணும் என்று சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னொரு தடவை என்னுடைய ஆசீர்வாதத்தை சொல்லி இந்த பாஷணத்தை இங்கே முடிக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.